எவ்வளோ தங்கமான மனுஷன் தெரியுமா எங்க அண்ணு காமராசன்னு, நம்ம பழைய புட்டு மினிஸ்டர். அந்த புட்டு மினிஸ்டர் புட்டு புட்டு வைக்கிறாங்க சார். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார், ஒரு பெரிய மனுஷன் மேலே அபாண்டமாக பழியெல்லாம் சுமத்தக்கூடாது. தஞ்சாவூருக்கு பெருமை ரெண்டு விஷயம், ஒன்று பெரிய கோயில், இன்னொன்று எங்கள் அண்ணன். தங்கம்னாலும் தங்கம், தரம் குறையாத தங்கம். இப்போ ஏற்பட்ட ஒரு தங்கத்தை கோளாறுல கூட கண்டுபிடிக்க முடியாது சார். அந்த தங்கத்துக்கு இப்போ எல்லாரும் சேர்ந்து கோளாறு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். அந்த தங்கம் எப்படி முதல்ல தாங்கும், முதல்ல அந்த மனசு நினச்சி பாருங்களே, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த மனசை நெஞ்ச பிடிச்சிக்கிட்டாருன்னா நீங்க எல்லாம் பதில் சொல்லுவீங்களா? அவ்வளவு நேர்மையான மனுஷன் சார். நாட்டாம படத்தில் சரத்குமார் இருக்காருல்ல, அந்த கேரக்டர் இவரை வச்சுதான் எடுத்ததா ஒரு பேச்சு வேற இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனுஷன், நேர்மை தவறாத ஒரு மனுஷன். ஆனால் அந்த மனுஷனை பார்த்து என்ன சொல்லிவிட்டாங்கன்னா, திங்கிற பொருளை திருடி திங்கிறாங்க திங்கிறாங்க அப்படின்னா எப்படி? அண்ணனை மட்டும் இதில் சேர்க்கலை, தூரத்து சொந்தம், கிட்டத்து சொந்தம், ரத்த சொந்தம், இப்படி எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து அதுக்குள்ளே புரண்டுருக்காங்க அப்படின்றாங்க சார். ஆனால் இப்போ ஃபைனலாக என்ன மேட்ருக்கு வந்திருக்காங்கன்னா, முகாந்திரம் இருந்துச்சுன்னா, முகாந்திரம் இருந்துச்சுன்னா கேட்கணும், முடிச்சு விடுங்கன்ட்டாங்க. இது அண்ணனுக்கு பாவம், எவ்வளவு பெரிய ஒரு இதை தாங்குவார் அண்ணன். ஆனால் அண்ணனை முகாந்திரம் தான் முடிச்சு விடுன்னு அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஆனால் அண்ணனை முடிக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கா? பார்த்துருவோமா. பெண்கள் விரும்பும் புதுமையான சமையல் அறை உபகரணங்கள் வாங்க ஸ்பிளெண்டரா கிச்சன். தொடர்புக்கு 9445548484. மதியம் நேரம் வணக்கம், இது மதியம் தர்பாடா கூத்தடி கூப்பி. மோசடியா அப்படின்னா, மோசடினா என்னன்னு எனக்கு இல்லைப்பா, எங்கள் கட்சிக்காரனுக்கே எவனுக்கும் தெரியாது. அதிமுகவுக்கு மோசடினா என்னன்னே தெரியாது. இதை சொன்ன அந்த அற்புத வாய் யாரோடது அப்படின்னா காமராசனோடது. அவரோட வாயிலேருந்து வந்த வார்த்தைகள் தான் அது. மோசடினா என்னன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ ஏற்பட்ட அண்ணனை போய் கொஞ்சம் கூட பாருங்கள், நாக்கில் நரம்பு இல்லாமல் சொல்கிறீங்களே, மோசடி பண்ணிட்டாரு, முறைகேடு பண்ணிட்டாரு. அண்ணன் உணவு 2015 2021 வரைக்கும் இருந்த அந்த காலகட்டங்களில் அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு? உணவுத்துறை அமைச்சராக இருந்தார், பல்வேறு திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தார், மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு துடியாக துடிச்சிக்கிட்டு இருந்தார், அவரோட சொத்து அடமானம் வச்சு இல்லாதவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அப்படிலாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, பட் ஆனால் செஞ்சுருக்கணும்ல. அண்ணன் என்ன செஞ்சாரோ அதை சொல்லியிருக்காங்க. இப்போ ஆரம்பத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனை வந்து அலசுறப்போ ஒரு 59 கோடி, கிட்டத்தட்ட 58 கோடியோ 44 லட்சத்தி சம்திங், இந்த அளவுக்கு தான் அண்ணன் வந்து அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கொட்டேஷனை போட்டு கொடுத்தாங்க கோர்ட்டில். ஸோ இதுக்கெல்லாம் இருக்கு, அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இருந்தது இல்லையா. ஆனால் 2018 புகழேந்தி அண்ணன் இருக்கார்ல, பெங்களூர் புகழேந்தி, அப்படி சொன்னால் தானே கரெக்டாக இருக்கும், பெங்களூர் புகழேந்தி அண்ணன், அவர் மேலே ஒரு கேஸ்ல ஒரு புகாரை கொடுத்துருக்கார். ஸோ ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 350 கோடி ரூபாய்க்கு முறைகேடு அவர் பண்ணியிருக்காரு. எது என்ன பருப்பு, இந்த அத்தியாவசிய தேவை எல்லாம் இருக்கு இல்லையா, உணவுத்துறை அமைச்சர்ல, அதனால் அதில் அவரால் என்னென்ன முடியுமோ சிறுக சிறுக சேர்த்து ஒரு 350 கோடி ரூபாய்க்கு வந்து சேர்த்துருக்காப்புல அப்படின்ற மாதிரி அவர் அங்கே 2018 கொடுத்தார். ஆனால் கொடுத்ததோடு சரி, அது கேஸு கடைசி வரையும் வந்து மேசையை விட்டு மேலே ஏறவே இல்லைன்னு வச்சுங்களேன், கொடுத்த இடத்துல அது அப்படியே கடந்துச்சு. இந்த பழைய காலத்து பொருள் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் அப்புறம் கீழடியில் தோண்டி எடுக்கிற மாதிரி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் என்னாச்சு, 2022 நினைக்கிறேன், அதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு அந்த நம்ம தான் தெரியும் எல்லாத்துக்கும் ரைடு கீடு இது எல்லாத்தையும் நடத்தி ஓரளவுக்கு அண்ணன் வந்து இந்த அமௌண்ட் அடித்ததுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்புடின்னா, இதுக்கு இடையில கேப்பில் அறப்போர் இயக்கம் இருக்கு இல்லைங்களா, அவங்க ஒரு இது புகார் ஒன்று. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இந்த 350ன்றது சாம்பிள் தான், இதெல்லாம் வந்து அவங்களோட மெயின், இது ஊறுகாய் மாதிரி விருந்து வேறு இடத்துல இருக்குது. மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே இவரால் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், அதுக்கான முகாந்திரங்களும் இருக்குது, கூடவே என்னையும் சேர்த்துக்கங்க உங்கள் கூட, இந்த நல்ல விஷயத்தில் எங்களோட பங்கும் இருக்கணும்னு எங்கள் நெஞ்சு துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு புகாரை எடுத்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ரெண்டு கேஸும் ஒன்றா சேர்ந்து கோர்ட்டுக்கு வருது. அங்கே கோர்ட்டு வர்றப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்தது அங்கே வந்து ஐயா அண்ணன் தரப்பில், காமராஜ் அண்ணன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயா 2 வருஷமாக என்னைய போட்டு இழிவாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னால் தாங்க முடியலை, பாருங்கள் எதையுமே இவங்க கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த பக்கத்துலேருந்து எதிர்த்தரப்பு இருக்கு இல்லைங்களா, இவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லுது. சார் 1 மாதம் டைம் கொடுங்க யுவர் ஆனர், வெறும் 6 மாதம். ஆள் எப்படிப்பட்டவனு உங்களுக்கு முன்னாடி எப்படியே பட்டையாக உரிச்சு காமிக்கிறேன் நான் அப்படின்னு அவர் சொல்ல, இவங்களும் பட் ஆனால் கோர்ட்டு உடனே சொன்னது, ஏப்பா அவர் சொன்னதுலேயும் நியாயம் இருக்குல்லப்பா, 2 வருஷமாக எழுகிறியா, இன்னொரு 6 மாதம் டைம் கேட்குறியா, அதுக்காக சொல்லியிருக்க 810 அதை குற்றப்பத்திரிக்கை 810 பக்கம். இது இல்லாமல் 18,000 பக்கம் ஆகணும், யோசிச்சு பாருங்க எங்கள் நிலைமையை, நாங்கள் எங்கேருந்து எது பிடிக்கிறது. இது இல்லாமல் 10 டேஸ் இவங்க அந்த பீரியட் டைம் இருக்குல்ல, அந்த பீரியட் டைமில் கிட்டத்தட்ட 39-40 டென்டர்ஸ், 24,000 பக்கம். இந்த கணக்கெல்லாம் இருக்குது சார், இதையெல்லாம் பார்த்து நாங்கள் எடுத்து ஒவ்வொன்றா, இது மட்டும் நாங்கள் பண்ணல சார், இவங்க டைமில் விட்டு அந்த டெண்டர்ஸ் விட்டாங்க இல்லைங்களா, அந்த டெண்டர்ஸ் விட்டதில் அந்த டெண்டரில் ஒர்க் பண்ண அதிகாரிகள் மேலேருந்து கீழே வரைக்கும், அந்த பட்டத்து மேலேருந்து அந்த நுனிலேருந்து வால் வரைக்கும், கடைசியில் பச தடவி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வரைக்கும் நாங்கள் அட்ரஸ் கேட்டிருக்கோம், பட் இது வரைக்கும் எங்களுக்கு ஒழுங்காக எதுவும் வந்து முழுசாக சேரலை, அதுக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெறும் அவங்கள மட்டும் நாங்கள் டார்கெட் பண்ண போகிறதில்ல, இந்த டெண்டருக்கு அப்ளிகேன் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஏகப்பட்ட பேர், வெறும் எடுத்துகிட்டு போனவங்க மட்டும் இல்லை, எங்களுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க பார்த்தீங்களா, அத்தனை பேரையும் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும், அத்தனை பேரையும் நாங்கள் வந்து டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணணும், அதுலேயும் முக்கியமாக அந்த டெண்டரை எடுத்து இவங்களுக்கு சப்ளை பண்ணவங்கள நாங்கள் கூப்பிட்டு போய் குளிப்பாட்டணும், எங்களுக்கு அப்போ தான் வந்து உண்மையிலேயே எவ்வளவு நடந்திருக்கு. ஏன்னா இப்போ இவங்க சொல்கிற அந்த 350 கோடியிலையும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவர் சொன்ன அந்த 2,000 கோடியிலையும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இது எல்லாமே கூட்டு சேர்ந்து ஒட்டு மொத்தமாக டபுள் ஆகுதா ட்ரிபிள் ஆகுதாங்கிறது தெரியாது, ஆனால் தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன் இதை இந்த அளவுக்கு வந்து ரொம்ப நோண்டுறாங்க கொடாயிராங்கன்னா, காமராஜன்னு அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு நல்லெண்ணத்தில் மட்டுமே, சரியா, இந்த நார்க் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஹோட்டல் அந்த குரூப் இருக்கு இல்லைங்களா, அவங்க கூட பார்ட்னர்ஷிப் போய் ஷேர் ஹோல்டர் ஆகி தஞ்சாவூரில் ஒரு லேண்டு வாங்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு டாக்டர் ஆக்கின தன்னோட பசங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூரில் கட்டி கொடுத்துருக்காராம். அந்த தஞ்சாவூரில் கட்டி கொடுத்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட வேல்யூ 130 கோடி ரூபாய், 130 கோடி ரூபாய். இந்த 130 கோடி ரூபாய்க்கு சார் அப்படி என்ன வியாபாரம் பார்த்தாரு, இல்லை அமைச்சரை பார்ட் டைமாக பார்த்துட்டு வேறு ஏதாவது ரொம்ப பயங்கரமாக வந்து உழைச்சி நைட்டெல்லாம் உழைச்சி பேப்பர் போட்டு, இல்லை சொல்கிறோம் கடுமையாக உழைக்கிற, நான் படங்கள் அப்படி தயார் பார்த்துருக்கேன், அப்படிலாம் பண்ணி தான் பெரிய ஆளாக இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் சைடு பிஸ்னஸ் பண்ணி இந்த மாதிரி எதையாச்சும் கட்டினாரா. ஏன்னா அண்ணன் அப்போது அந்த டைமில் இது லஞ்ச ஒழிப்புத்துறை போகிறப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 49-50 இடம் சம்மந்தி இம்மந்தி பொண்ணு கொடுத்து அந்த சிட்டிசனில் சொல்லுவாங்க இல்லை, அவருக்கு பெண் கொடுத்தோர் அவருக்கு பெண் எடுத்தோர் அந்த மாதிரி அத்தனை பேர் வீட்டிலே ரெய்டு. முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், காமராஜனோட 2 பசங்களும் டாக்டர், தே குட் டாக்டர்ஸ், அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ அந்த ஒரு நல்ல டாக்டர் ஒரு நல்ல சேவையை நம்ம ஊர் மக்களுக்கு நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தோட அந்த பல்நோக்கு மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதை கட்டி கொடுத்துருக்கார். பட் பாருங்கள் அந்த அவரோட அந்த ஆள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல மனசை யாருக்கும் புரிஞ்சிக்க தெரியலை, அவரை தேவையில்லாமல் பாவம் ஏமாத்துட்டார், மோசடி பண்ணிட்டார், முறைகேடு பண்ணிட்டார், மக்களுக்கு அதாவது மக்களுக்காக ஒரு நல்லது செய்ய போக மக்களோட பணத்தை எடுத்து தானே நல்லது செய்யணும், அந்த விஷயத்த ஒரு மனசே செஞ்சது தப்பா அப்படின்னு வந்து எல்லோரும் வந்து கேள்வி கேட்கலாம். பட் ஆனால் இது அவங்க இப்போது கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் 6 மாதம் டைம்ப்பா, அதாவது காமராஜை வந்து கல்ப்ரட் அப்படின்னு வந்து உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு மேற்கொண்டு அந்த விசாரணையை நீங்கள் தூக்கிட்டு போகிறதுக்கு
உங்கள் கூட காமராஜ் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு 6 மாதம் டைம். அந்த 6 மாதத்தில் உங்களால் முடிஞ்சா அவரை வந்து நிரூபிச்சிருங்க. அதுக்கப்புறம் காமராஜ் உங்கள் உறவு, அவரை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 6 மாதம்தான் டைம். 6 மாதத்துக்கு மேலே இந்த இதை வந்து இழுக்காதீங்க அப்படின்னா. பட் ஆனால் இதை வந்து கேட்ட உடனே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தடுமாறுவாங்க, திணறுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன கான்ஃபிடன்ட் லெவல் இருக்குல்ல. ஆனால் அவங்க எவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங்காக சொன்னாங்க தெரியுமா? கடைசியில் இந்தியா மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்டு கப் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. இந்தியா ஜெயிக்கணும்னு நம்பிட்டு இருந்தவங்க எவ்வளோ சோர்ந்துப்பாங்களோ அந்த அளவுக்கு காமராஜன் ஆயிட்டார். ஆஸ்திரேலியா தோத்துரும்னு எந்த அளவுக்கு வந்து இவங்க நம்பினாங்களோ அதே மாதிரி அந்த சரி போயிடுச்சு. மாறு சுச்சுவேஷன் அப்படியே கண்டிஷன் நேரத்தில் சேஞ்ச் ஆயிடுச்சு. 6 மாதம் ரொம்ப அதிகம். நாங்கள் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா தான் கேட்டிருக்கோம். நீங்கள் அதை கொடுங்க, நாங்கள் எடுத்து வைக்கிறோம். ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் அடுத்த லெவலுக்கு போகுதுன்னு வச்சுங்களேன், ப்ரூவ் ஆகி காமராஜனை இந்த விஷயத்தையெல்லாம் பண்ணார், கலப்படம் பண்ணலை, அந்த பொருட்களை வந்து தசை திருப்பி விட்டாருன்னு வேணால் சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறப்போ அவர் மட்டும் கிடையாது. ஏன்னா அவர் கூட சேர்ந்து இன்னும் பல பேர் அந்த லிஸ்ட்டில் கூடவே சொல்லுவாங்க இல்லைங்களா, பூனை போகிற இடத்துலலாம் பின்னாடியே பாதை போகும். அதே மாதிரியே முன்னாடியே போகுது பாரு, ஏன்னா எனத்தோட தானே சேரும். அண்ணனோட சேர்த்து அத்தனை பேரும் யார் யாரெல்லாம் வந்து ஆசைப்பட்டு சேர்ந்தாங்களோ, இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழை சீட்டு மாறின்னு வச்சுக்கோங்களேன், ஆசைப்பட்டு சேர்ந்தது தான். அது எப்படி மாறி போனாலும் அதுக்காகவாவது அண்ணன் உட்காந்து, ஏன்னா இப்போ அண்ணன் வீட்டில் உட்காந்து அதையே ரொம்ப பயங்கரம். இப்போ தான் வேறு கல்யாணத்தை வேறு பண்ணி முடித்தார் பையனுக்கு, இந்த வருஷம்தான் நினைக்கிறேன், இந்த வருஷம்தான் பண்ணி முடித்தார். ரொம்ப பயங்கர தட்டப்புடலாக பண்ணாப்புல. ஆனால் அப்போயெல்லாம் எதுவும் பரவாயில்ல, இருந்து போச்சு. அது என்ன நடக்க போகுது இனிமேல், காமராஜனால் என்ன பண்ண போகிறாங்க, காமராஜனே என்ன பண்ண போகிறாரு, எல்லாம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு தான். இந்த 6 மாதத்துக்குள்ள சீன் மாறினா ஜட்ஜ்மெண்ட் மாறலாம். அது சீனு மாறினா என்ன, ஒருவேளை இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவர் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி எங்களால் ப்ரூவ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டா காமராஜன் வழக்கம் போல் வந்து நின்றுவார். மோசடின்றது எனக்கு மட்டும் கிடையாது, என் கட்சிக்கே என்னென்னு தெரியாது. ஒருவேளை மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்ன்றது அண்ணனே சொல்லுவார் மாறினதுக்கப்புறம். பாப்போம்.